மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, இது போல் நிறைய விதமான அலர்ட் அப்படின்றது வந்துகிட்ருக்கு. நிறைய பேர் காரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வேளச்சேரி பாலத்தில் வந்துட்டு விடுறாங்க, வேளச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் காரில் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஸோ கார் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. அதனால தான் காரை வந்துட்டு தண்ணி இல்லாத இடத்துல வந்துட்டு நிறுத்துகிறாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மழை காலத்தில் நம்மளுடைய காரை நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத தாங்க இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் முன்னாடி நான் எடுத்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, அதனால் வேறு ஒரு வீடியோவை போட்டு நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த மழை பெஞ்சிட்ருக்குறக்குள்ள எடுத்த வீடியோ தான் நான் இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோவாக வந்து சேரும். முதல்ல நீங்கள் மழை பெய்யுது அப்படின்னா வண்டியை நீங்கள் வீட்டுக்கிட்ட பார்க் பண்ணுறீங்க, இல்லை வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வேறு பிரச்சனைங்க, அதிலலாம் பெருசாக எந்த இதுவும் இருக்காது. அதுவே நீங்கள் வண்டியை நீங்கள் எங்கேயாவது வந்துட்டு வேறு இடத்துல பார்க் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு அந்த இடமே பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் பார்க் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வந்துட்டு இந்த பள்ளம் இருக்கா என்ன ஏது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அந்த வீடியோவில் வந்துட்டு அடியில் ஏதோ வந்து சாக்கடை போயிருக்கும் போல், அது மழை அதிகமாக பெஞ்சதுனால கரைஞ்சி அந்த காரினுடைய வெயிட்டு தாங்க முடியாமல் கார் வந்துட்டு அந்த சாக்கடைக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. அதனால் கீழே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு விடுங்க. அதாவது நம்ம வண்டி நிறுத்துகிறோம் இல்லைங்களா, வண்டி நிறுத்துறதுக்கு அடியில் பூமியில் ஏதாவது வந்துட்டு பைப்பு ஏதாவது போதா, பெரிய வந்துட்டு இந்த மாதிரி சாக்கடை இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இந்த இடத்துல போகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்துட்டு வண்டியை விடுங்க. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத இடத்துல நீங்கள் வண்டி விடக்குள்ள ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு யாராவது வண்டியை நோண்டுறதுக்கு, இல்லை வந்துட்டு வண்டி மேலே ஏதாவது கல் எறியறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற வந்துட்டு நிகழ்வுகள் நடந்துச்சு. வண்டியை வந்துட்டு இவருக்கு பரிச்சயம் இல்லாத இடத்துல வண்டியை விட்டுட்டு போயிட்டாரு, 4-5 பேர் வந்துட்டு வண்டி மேலே கல் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவர் கேமராவில் பார்த்துட்டாரு, அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே நம்ம வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கக்கூடாது. முடிந்தவரை நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது பார்க்கிங் லாட் அப்படின்றது அலர்ட் வண்டியை பார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம வீட்டிலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நேராக நம்ம பைக் எடுத்து நம்ம கார் நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இங்கே பார்க் பண்ண முடியல, வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம், அங்கே போய் பார்க்கலாம். இப்போ மழை காலம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ரெண்டாவது இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு புயல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் காரை வச்சுருக்கிறவங்களுக்கு பயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வேளச்சேரி இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம வந்துட்டு நிறைய நியூஸில் பார்த்துட்ருக்குறோம், பாலத்தில் வந்து வண்டியை விட்டுடுறாங்க அப்படின்றத. பாலத்தில் வந்துட்டு ஃபைன் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம வண்டியை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம மழை காலத்தில் நம்மளுடைய வண்டியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம் என்னென்னா, மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வண்டி விடுற இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது போன்ற இடங்களில் வண்டியை வந்துட்டு பார்க் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக விட உங்களுக்கு அப்படியே சேர் அப்படின்றது காலுக்குள்ளே போகுதுங்களா, இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி போச்சுன்னா, அதாவது வண்டி ஏறுது அந்த மண் மேலே வண்டி ஏறுதுன்னா கண்டிப்பாக போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி இடங்களில் வண்டியை விடாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் போகுது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு நல்ல புதக்குழி மாதிரி பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி இடங்களில் வண்டியை விடாதீங்க. முடிந்தவரை இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வண்டியை விட்டுருங்க. வீட்லேயே பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு வேளை வெளியில் பார்க்கிங் விட்டுருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அவங்க வந்துட்டு முடிஞ்சவரை நல்லா வந்துட்டு ரோடாக பார்த்து வண்டியை விட்டுருங்க. வண்டியை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, வண்டிக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி போகாது, அது அதில் வந்துட்டு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதோ இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் காரு, இதுக்குள்ளெல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி வண்டிக்குள்ள மேலே இருந்து தண்ணி உள்ளே போகவே போகாது, அதில் எந்தவித பயமும் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக வண்டிக்குள்ள தண்ணி போகவே போகாது. அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அப்போ வந்துட்டு தண்ணி வண்டிக்குள்ளே போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் பயப்படாதீங்க. அதிலலாம் எந்தவித பயமும் நம்ம வந்துட்டு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் வண்டி சொல்கிற தண்ணி வரணும்னா இப்படி உள்ளே பூந்தாதான் உண்டு, அதாவது அடியில் வந்துட்டு தண்ணி வந்து உள்ளே பூந்தாதான் உண்டோ தவிர
உங்களுக்கு மேலே இருந்து தண்ணி அப்படின்றது வராது. இப்போ கூட பாருங்கள், நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு, இப்போ மேலே இருந்தெல்லாம் உங்களுக்கு தண்ணி வரவே வராது. அதே போல் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணக்குள்ள இது மாதிரி வந்துட்டு அரிக்குது பார்த்தீங்களா, தண்ணி அரிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வண்டி பார்க் பண்ணவே கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி அரிச்சிருக்கு, வண்டி இப்போ வந்துட்டு ஒரு சைடு சாஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது எந்த இடத்துலனா இந்த இடத்துல பாருங்கள், வண்டி நிற்கக்குள்ளே உங்களுக்கு பள்ளமும் மேடுமா தெரியும். இந்த மாதிரி தண்ணி அரிச்சு அரிச்சு அது வந்துட்டு வண்டி கீழே வந்துட்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால இந்த மாதிரி சரியிற மாதிரி இடத்துல வண்டியை வந்துட்டு நிற்காதீங்க. அண்ட் அதே போல இங்கே பாருங்க, தண்ணி வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இது என்னாகும்னா மழை கொஞ்சம் ஓவராக பெய்யுது அப்படின்ற பட்சத்தில் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தண்ணியிலலாம் இந்த மாதிரி காலே வைக்கக்கூடாது, ஏன்னா வந்துட்டு இப்போல்லாம் கரண்ட் அடித்து இப்போ கோயம்புத்தூரில் கூட நாய் போய் வந்துட்டு இறந்துடுச்சு பாவம், பார்த்தேன் நான் அந்த நியூஸை. அண்ட் அதே போல் இந்த மாதிரி அடப்பாச்சரமாக இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இடங்களில் தயவு செய்து வண்டியை விடாதீங்க. ஏன்னா இங்கே தண்ணியில் வந்துட்டு தண்ணி நிறையா வர்றதுனால அங்கே இருக்கிற பூச்சி போட்டு எல்லாமே வந்துட்டு வண்டிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஏதாவது எலி போகலாம், இல்லை வந்துட்டு பாம்பு கூட போகலாம். பயன்படுத்தலை, அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துலலாம் நான் பார்த்துருக்குறேன், நிறையா பொந்தெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். மழையினால் வண்டி ஏதாவது துருப்பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியோட பெயின்லலாம் எதுவும் துருப்பிடிக்காதுங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, வண்டி குளிர வந்துட்டு துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது இந்த அடியிலலாம் இரும்பு இருக்குது இல்லைங்களா, இந்த இரும்புலலாம் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேலெல்லாம் எந்த துருவும் பிடிக்காது. அதனால் நீங்கள் கவர் போடலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி கவர் போடுறீங்க அப்படின்னா தயவு செய்து நல்லா ரெயின் ப்ரூஃப் கவராக போடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வண்டி மேலே எப்படி வந்துட்டு அந்த தண்ணி பட்டு பட்டு வெளியில் வருது பாருங்கள். இந்த கவர்லேருந்து தண்ணி வெளியில் வரதான் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நான் இன்னொரு வண்டியும் காட்டுறேன், அதில் கவர் போடுறதும் ஒன்று போடாமல் இருக்கிறது ஒன்று. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதில் உங்களுக்கு இந்த வித்தியாசம் அப்படின்றது வரும். அதில் வந்து மழை பெஞ்சு உள்ளே தண்ணி ஊற வச்சுக்கிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு ரெயின் கவர் போட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போகாது. நார்மல் கவர் போட்டிங்கன்னா அது என்னாகும் பார்த்தீங்கன்னா, உள்ளே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். மழை நின்னதுக்கப்புறமும் அந்த ஈரப்பம் தான் அப்படியே இருக்கும். அந்த ரெயின் அந்த கவர் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வண்டியில் இருக்கிற ஈரமும் காயும். ஓகேங்க, மழை செம்மையாக வெளுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு அந்த இடத்துல பாருங்கள், தூரமாக பாருங்களேன், மரத்துக்கடியில் வந்துட்டு வண்டி பார்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது மாதிரியும் வந்துட்டு மேக்ஸிமம், இது குட்டி மரம் தான், ஆனால் வந்துட்டு பெரிய மரத்துக்கடியிலலாம் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய மரத்துக்கடியில் ஏதாவது கிளை உடஞ்சி விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. இங்கெல்லாம் இடி விழாது, ஏன்னா வந்துட்டு இடி தாங்கி நிறையா இருக்கும். அதனால் அது பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்தீங்கன்னா கிளை முறிஞ்சி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த மரம் எல்லாமே இயற்கையாக வச்சது கிடையாது, இவங்களாக வச்சது தான். இதனால் வந்துட்டு மரமே சாஞ்சி விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மரம் பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கும், அது கீழே வரவே வராது. ஆனால் பாருங்கள் எப்படி சாஞ்சிட்டு அந்த காரை தொட்டுக்கிட்டு இருக்குது பாருங்களேன். அப்படியே டக்குன்னு மரம் சாஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வண்டி மேலேயே வந்துட்டு மரம் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் தயவு செய்து இது போன்ற மரத்துக்கடியில் வண்டியை பார்க் பண்ணாதீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ சேர் இருக்குன்னு. கண்டிப்பாக வண்டி இதில் வருதுன்னா மேபி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. நம்ம முதல்ல பார்க்கக்குள்ள அந்த காருக்கிட்ட பெருசாக தண்ணி இல்லை. பட் இப்போ பாருங்கள் அந்த காரு வீல் கிட்ட வரைக்கும் தண்ணி போயிடுச்சு பாருங்கள். வீலுக்கு மேலேனா காரு வீலுக்குள்ளே இருந்து அப்புறம் இன்ஜின் சைடில் இருந்தும் தண்ணி வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வண்டிக்குள்ள தண்ணி போகக்கூடாதுன்னா வண்டி தண்ணியில் முழுகக்கூடாது. அதாவது கீழேருந்து தண்ணி வண்டிக்கு மேலே வந்துட்டு போகவே கூடாது. அந்த மாதிரி இடமா பார்த்து விட்டுக்கோங்க. மேஜர் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மலையில் வண்டி நிறுத்திருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியில் நிறுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடிக்கடி போய் வண்டியை பாருங்கள். வண்டி வந்துட்டு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத அடிக்கடி வண்டியை வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதனால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சரி பண்ணிடலாம். ஏன்னா என்னோட வண்டியில் பாருங்க, போட்ட கவரு அடித்த காற்று புயல் காற்றுல வந்துட்டு பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தான் அந்த கவரை மறுபடியும் எடுத்து விட்டுருக்குறேன். மழை நின்னா தான் தெரியும் அது வந்துட்டு எப்படி இருக்குது. ஸோ ஏதாவது வந்துட்டு மண்ணுக்குமே அடிச்சுட்டு ஸ்க்ராச் ஆகிடுச்சா அப்படின்றது மழை நின்னா தான் தெரியும். அப்புறமா வந்து செக் பண்ணி பார்ப்பேன் புயல் வந்ததுக்கப்புறம். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஏன்னா இது வேறு மழை அதிகமாக பெய்யுது, நான் வீட்டில் போய் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன்.